ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சனிக்கிழமை, ஆஃபீஸ் லீவு விட்டாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக நான் வீட்டில் தான். அப்போ சரி, இன்றைக்கி நிறைய நாள் ஆச்சு, முள்ளுந்தலையும் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்து சொல்லிவிட்டேன். வாங்கிட்டு வந்தாங்க, கூடவே சாளையும் முட்டி மீனும் வாங்கிட்டு வந்தாங்க. சாளையும் முட்டியும் 50-50 ரூபாச்சு, 100 ரூபா ஆச்சுது. இந்த முள்ளுந்தலையும் 150 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அண்ணன் தலையை வெட்டி கொடுக்கல, எப்படி வெட்ட போகிறேன்னு தெரியல. சரி பார்ப்போம், மீனை மெதுவாக வெட்ட ஆரம்பிப்போம். பெரிய பாறை மீன், அதுக்கு முள்ளும் தலையெல்லாம் ரொம்ப பெருசாக இருந்தது. முள்ளெல்லாம் அந்த முள் வந்து அந்த அண்ணன் கொஞ்சம் மீடியமாக வெட்டி கொடுத்துருந்தாங்க. இதை குட்டி குட்டியாக வெட்டினா போதும், ஆனால் தலையை மட்டும் ஏனோ தெரில அப்படி முழுசாக வெட்டி கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு தலையை ரெண்டாக வெட்டி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீனுன்னு சொல்லிட்டு. இதை எப்படி வெட்ட போகிறேன்னு தெரியலை, பார்ப்போம். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன். ரெண்டுமே பெரியது, அதை நேராக கீறி தந்திருக்காங்க பாருங்க. ஆனால் நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான், பார்க்க சூப்பராக இருந்துச்சு. குழம்பச்சா உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ஃபேமஸே இந்த முள்ளுந்தலை மீன் குழம்பு தான். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இது வைப்பாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த முள் எல்லாத்தையும் நான் வெட்டிட்டு அதை வெட்ட முடியும். ஓரளவுக்கு கத்தி வச்சு வெட்டி, கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணால் அது வெட்டிடலாம். ஆனால் தலையை தான் எனக்கு என்ன சொல்லணும் தெரில, பார்ப்போம். ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு எல்லாத்தையும் வெட்டிட்டேன், தலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தலையில் இந்த செவுள், அதை இதுதான் அந்த செவுள் பாருங்கள், பெருசாக இருக்கும். ட்ரை பண்ணேன் கத்தி வச்சு வெட்டு, ஆனால் அதில் வெட்டவே முடியல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. பார்த்தேன் நம்மளால் முடியாது. அப்போ சாயங்காலம் வீட்டுக்காரங்க வரட்டும், அவங்கள்ட்ட கொடுத்து தான் இதை வெட்டணும். அதனால் இதை தூக்கி நான் இப்போ ஃப்ரீசரில் வச்சிட போகிறேன். என்னால் முடியாது, துண்டை மட்டும்தான் முள்ளும் இருக்குல்ல, அதை மட்டும்தான் நான் குழம்பு வைக்கிற போகிறேன். கழுவி அதை மட்டும் குழம்பு வைக்க போகிறேன், பார்ப்போம். என்ன அதான் வேண்டாம், தலையை நான் ஃப்ரிட்ஜிலே வச்சிடறேன், நாளைக்கு பார்த்துக்கலாம். இல்லைனா சாயங்காலம் குழம்பு வைக்கலாம், வீட்டுக்காரங்க வந்து வெட்டிட்டு சாயங்காலம் குழம்பு வைக்கலாம். நைட்டுக்கு தலையை மட்டும் குழம்பு வைக்கலாம். மத்தியானம் எப்படி இந்த முள் தீந்துடும். முதல்ல காணிக்கும் போது நிறைய மீன் காணிச்சு, நீங்கள் அப்புறம் அதெல்லாம் எங்கேன்னு கேட்கக்கூடாதுல்ல, அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து முள்ளந்தலையும் குழம்பு வைக்க வச்சுருக்கேன், சாலையை பொறிக்கிறதுக்குன்னு கழுவி வச்சுருக்கேன். முட்டி மீனை நான் இன்றைக்கி குழம்பு வைக்கல, அது பண்ண பார்த்துக்கலாம். தலையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே, முட்டியும் தலையும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன். இது ரெண்டையும் தான் குழம்பு வைக்க போகிறேன். இப்போ வந்து முள்ளந்தலைக்குள்ளே மசாலாலாம் ரெடி பண்ணிட்டேன், நான் குழம்பு வைக்க போகிறேன். எனக்கு மத்தியானம் வேலை இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பார்க்கலாம்.